ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். வணக்கம், வெல்கம் டு செல்ஃபி ரிவ்யூ. நான் இன்னைக்கு கார்த்திக். நாங்கள் பல செல்ஃபி ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய வாட்டி ஊருக்கு போங்க, அதே சாக்கில் நாங்களும் ரிவ்யூ போட்டு போட்டு ஓரளவுக்கு பெரிய ஆளாயிரும். இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் செல்ஃபி ரிவ்யூ. நேற்று தான் இங்கே யூஎஸ்ல ஒரு 30th சிட்டியில் மூவி ரிலீஸ் ஆச்சு, இவன் தந்திரன். படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி படத்துடைய டைரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டை, ஒரு ஊரில் ரெண்டு ராஜா, இந்த மாதிரி அதி அற்புதமான திரைக்காவியங்களை தமிழ் சினிமாவை கொடுத்தவர். அதுக்கப்புறம் இந்த படங்கள் வருது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சின்ன பயம்தான், பயத்தோடு தான் தியேட்டருக்குள்ளே போனேன். பட் இருந்தாலும் போன வாரம் ரிலீஸ் ஆன ட்ரிபிள்ஏ படத்தை பார்த்ததுக்கப்புறம் எந்த படத்தை பார்த்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த இறைவன் எனக்கு கொடுத்துட்டான் தான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி வைமா அப்படின்னு சொன்ன ஹீரோவும், இன்னொரு பக்கம் ஒரு ஊரில் ரெண்டு ராஜா அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கனால கொஞ்சம் பயந்துட்டு தான் தியேட்டருக்கு போனோம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. வாரண்டி இல்லாம பில் இல்லாம வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் ஓரளவுக்கு சீப்பான பிரைசஸ்ல வித்துட்டு இருக்காங்க. பெரிய அரசியல்வாதியோட வீட்டில் கேமரா செட் பண்றதுக்காக போறாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக காசு கேட்க போறாங்க. ஸோ அங்க அவர் மினிஸ்டரால் ஏமாத்தப்பட்டாரு. ஸோ அதுல இருந்து கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்றாங்க, பிரச்சனையை பேஸ் பண்ணி எப்படி வெளியில வராங்க அப்படின்ற படம். இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக் இதெல்லாம் வச்சு அந்த கரப்ட் பாலிட்டிஷியனை சட்டத்துக்கு முன்பாக நிறுத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த இவன் தந்திரன் படத்தினுடைய கதை. என்னதான் இது இப்படி இருந்தாலும் இதுக்குள்ள காமெடி, காதல் இதெல்லாம் என்ன மாதிரி வருது, அதை என்ன மாதிரி கொண்டு நடத்தார், இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கு. என்னையா இது அத்தாயா பக் கேமரா, நீ பண்ற ரிவ்யூ டெக்னிக் எடுத்துட்டு இருக்கோம். பக் கேமரா அந்த ஒரு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணல. இயக்குனர் கண்ணனை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற பேரில் டாஸ்மாக்கு, டபுள் மீனிங் டைலாக்ஸு, கிளாமர் ஹீரோயின்னு அந்த ரூட் எடுக்காமல் இப்போ கரண்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்ஜினியரிங் அதை சார்ந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணதுக்காகவே ஒரு பெரிய சல்யூட். டைலாக்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா. கண்ணனுக்கு கண்டிப்பாக அதில் ஹேட்ஸ் அப் சொல்லி ஆகணும். ரெண்டு மூணு பஞ்சஸ்லாம் நல்லா ஒரு சொசைட்டி ஓரியன்ட் டயலாக்ஸாக இருந்தது. படம் பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லாஜிக்கல் லூப்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்குது இந்த படத்தில். ஆனால் அதுக்கு பின்னாடி வர காட்சிகளை ஏன் அப்படி வச்சாருன்றதுக்கான காரணத்தை நமக்கு சொல்கிறாரு, அது கன்வின்சிங்காகவும் இருக்குது. கௌதம் கார்த்திக் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய முந்தைய படங்களை விட நல்லா பெட்டராகவே ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணுறாரு. கௌதம் கார்த்திக் வந்து விஜய் ஆண்டனி மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் நடித்தாலே போதும்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து இப்போதைக்கு தக்க வச்சுக்க முடியும், நடிப்பு பொறுமையா கத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி, அவர் வந்து காமெடியான்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். நார்மலா சும்மா சிச்சுவேஷனல் காமெடியா அப்படி சூஸ் பண்ணாம அவர் இந்த வாட்டி எனக்கு என்ன டிஃப்ரெண்டா எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னாக்கா, அவர் சூஸ் பண்ண சிச்சுவேஷனல் காமெடி கூட கரண்ட் ட்ரெண்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதையும் ரிலேட் பண்ணி அவர் காமெடி பண்ற விதம், கவுண்டர் கொடுக்குற விதம் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரதா ஒரு நியூ கமர், எனதான் மேக்கப்பு அதிகமாக இருந்தாலும் லிக்ஸி லிப்ஸிங்க் வந்து செட் ஆகலனாலும் அவங்களுடைய ஆக்டிங் டீசெண்டாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லுவேன். இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய சூப்பர் சுப்ராயன் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற நமக்கு ஆத்திரத்தை கொண்டு வராரு. நல்லா மூஞ்சில் நாலு குத்து குத்துலான்னு கூட தோணுது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா இவன் தந்திரன் ஒரு சவுண்டான ஃபிலிம்னே சொல்லலாம். பிரசன்னாவுடைய கேமரா ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹீரோவுடைய போர்ஷன்ஸை ப்ளூ க்ரீன் அந்த டோன்லேயும், வில்லனுடைய போர்ஷன்ஸை எல்லோ டோன்லேயும் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்ல ஒர்க் ஆயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடுவில் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் செம்ம அழகாக பண்ணியிருந்தாங்க. செல்வாவோட எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. மூவியோட பாசிட்டிவ்ஸ் வந்து டெஃபினெட்லி அதோடைய கோர் பிளாட், அதோடைய கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே. நோ ஒன் செகண்ட் ஆஃப் த மூவி ஐ வாஸ் லைக் ஐயோ ஏன் இவ்வளோ போராக போகுது, எப்போ முடிய போகுது அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. அண்ட் தேட் இன் இட் செல்ஃப் வாஸ் அ பிக் ரிலீஃப். படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் கரெக்டாக, எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா சொல்லி முடிச்சிட்டாங்க. படத்தோட குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சாங்ஸ் ஒரு குறை. ஐ திங்க் இந்த படத்துல சாங்ஸ் இல்லாம இருந்தா கூட ஒரு சூப்பரா இருந்திருக்கும். பாடல்கள் அவ்வளவு நல்லா இல்ல, பின்னணி இசையும் அவ்வளவு சரியா இல்ல. தமிழ் பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் பிஜிஎம்ல பண்ணிடுவார், ஆனா மியூசிக்ல கொண்டு வருவாரு. பிஜிஎம் இல்லாதாலும் மியூசிக்ல மசாலா அரைச்ச மாதிரி காரணம் இல்ல, கமர்ஷியல் படம் அப்படிங்கறதால இங்க ஒரு லவ் ட்ராக்கும் சைடுல ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த லவ் ட்ராக் நீங்க பாத்தீங்கன்னா
பெரிய லெவல்ல வந்து இப்ப இந்த படத்துக்கு இம்பாக்ட் கொடுக்கல. அந்த லவ் ட்ராக் ரொம்ப ஸ்லோவா போறதுனால அந்த கதையோட மெய்ய கருத்து வந்து சொல்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுனால ஆடியன்ஸா கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து அந்த கோர் கான்செப்ட் வச்சு கொஞ்சம் அப்படி டிவியேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த லவ் சீக்வன்ஸ், ஒரு சாங்கு, ரொமான்ஸு அப்படின்னு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் போனாலும் அதுக்கப்புறம் வந்து பவர்ஃபுல்லாக வந்து வழக்கம் போல் என்ன பண்ணியிருந்தாரோ அதையே வந்து படம் ஃபுல்லாக இது பண்ணி கரெக்டு கடைசியில் வந்து ஒரு கிளிஷியாவான ஒரு ஃபைட்டை வச்சு சம்பவம் ஒரு எங்கேஜிங்கான ஒரு மேனரில் இந்த படத்தை முடிச்சிட்டாரு. ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் எப்படி மினிஸ்டரை வந்து இந்த ஊழலில் மாட்ட வைக்கணும் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எல்லாம் லைக் நல்லா இருந்தாலுமே கிளைமேக்ஸ் அண்ட் எண்டிங் வந்து ரொம்ப அன்கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது சடனாக அப்ரப்டா படம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சுமாரான செகண்ட் ஆஃப் ஒரு சில லாஜிக் மீறல்கள் இதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒன்ஸ் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஓரளவுக்கு நல்ல படமாகவே இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய படங்கள் அனைத்தும் ரொம்பவே போராட படங்கள் இருந்ததால் இந்த படத்தை கொஞ்சம் பார்க்க சொன்னால் நல்லாவே இருக்குது. ஒரு காமன் மேனாக இந்த படத்தை பார்த்து நான் சொல்கிறது வந்து படம் சீரியஸாகவே நல்லா இருக்குது. நிச்சயமாக இந்த படம் ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம் தான். நிச்சயம் இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், குழந்தைங்களோட குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். ஒன் டைம் ஆச்சு ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா கழிச்சு ஒரு நல்ல படம், ஏமாத்தாத படம். அப்புறமா கார்த்திகனா உங்களோட ஒரு ரிவ்யூ ஆச்சு நான் சேர்ந்து பண்ணணும். ஓகேவா, என்ன சேர்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்ஃபி ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, ரீச்சே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா.